மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று 12ஆம் வகுப்பு கணினி அறிவியலில் பாடம் 7 பைத்தான் செயற்கூறுகளை பற்றி பார்க்க போகிறோம். பைத்தான் செயற்கூறுகளை என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா, செயற்கூறு என்றால் என்ன, செயற்கூறினுடைய நன்மைகள், செயற்கூறினுடைய வகைகள், அவற்றை பற்றி இப்பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். புக் பேக் க்வெஸ்சன் இருக்கீங்களா, 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்கை பற்றி நம்ம விரிவாக இந்த லெசனிலே பார்ப்போம். மாணவர்களே, நாம் முதலில் ஒரு மதிப்பெண் வினா விடையை பார்க்க போகின்றோம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஒரு குறிப்பிட்ட செயலை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்டு பெயரிடப்பட்ட குறிமுறை தொகுதி எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? ஆப்ஷன் ஆ வந்து மடக்கு, ஆவண்ணா கிளைப்பிரிவு, இஎனா செயற்கூறு, இ தொகுதி. இதற்கு என்ன விடை அப்படின்றால் இஎனா செயற்கூறு. அடுத்து ரெண்டாவது க்வெஸ்சன், தன்னைத்தானே அழைத்து கொள்ளும் செயற்கூறை இவ்வாறு அழைப்பர். அதற்கு ஆப்ஷன், 4 ஆப்ஷன் வந்துருக்கு. ஒன்று ஆ உள்ளிணைந்த, ஆவண தற்சுழற்சி, இ லாம்டா, இஎனா ரிட்டன் கூற்று. இதற்கு என்ன விடை அப்படின்னா ஆவண தற்சுழற்சி. 3வது க்வெஸ்சன், எந்த செயற்கூறை பெயரில்லா செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது? ஆவில் வந்து லாம்டா, ஆவண வந்து தற்சுழற்சி, இ செயற்கூறு, இஎனா வரையறை. இதற்கான விடை என்னென்னா லாம்டா. 4வது க்வெஸ்சன், செயற்கூறினுடைய தொகுதியை எந்த சிறப்பு சொல் தொடங்கி வைக்கிறதுனா, அதுக்கு ஆப்ஷன் ஆவில் வந்து டிஃபைன், ஆவண்ணா வந்து ஃபார், இ ஃபைனலி, டி டெஃப். அப்போ நம்மளுக்கு விடை என்னென்னா டெஃப். அடுத்து 5வது க்வெஸ்சன், எந்த சிறப்பு சொல்வானது செயற்கூறு தொகுதியை முடித்து வைக்கிறது? அதற்கு ஆப்ஷன் ஆவில் வந்து டிஃபைன், ஆவண்ணாவில் வந்து ரிட்டன், ஃபைனலி, இ டெஃப். இதற்கான விடை ஆவண்ணா ரிட்டன். அடுத்து 6வது க்வெஸ்சனு, செயற்கூறு வரையறையில் பின்வரும் எந்த குறியீடு பயன்படுத்தப்படுகின்றது? அதற்கு ஆப்ஷன் ஆவில் வந்து அரைப்புள்ளி, ஆவணா வந்து புள்ளி, இஎனா வந்து முக்கார் புள்ளி, இஎனா வந்து டாலர். இதற்கான விடை இஎனா முக்கார் புள்ளி. 7வது க்வெஸ்சன், செயற்கூறுக்கு எந்த செயலுறுப்பு சரியான இடவரிசையில் செயலுறுப்புகளை அனுப்பும்? அதற்கான ஆப்ஷன் ஆ வந்து தேவையான, ஆவண்ணா சிறப்பு சொல், இ தானமிவு, இஎனா மாறி நீளம். இதற்கு விடை வந்து ஆ தேவையான. அடுத்து 8வது க்வெஸ்சன், பின்வரும் கூற்றுகளை படித்து சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். அதில் எப்படி ஒன்று ஒன்றில் இருந்ததுன்னா, பைத்தானின் செயற்கூறை வரையறுக்கும் போது குறிப்பிட்ட தரவு வகைகளை குறிப்பிட தேவையில்லை. 2வது, பைத்தானின் சிறப்பு சொற்களை செயற்கூறின் பெயராக பயன்படுத்தலாம். இதற்கு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஆவணால 1 மற்றும் 2 தவறு, ஆவணால 2மே சரி, இஎனால 1 தவறு மற்றும் 2 சரி, இஎனால 2மே தவறு. இதற்கான விடை ஆன்சர் வந்து 1 சரி மற்றும் 2 தவறு. ஆனால் இப்போ 9வது க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். 9வது க்வெஸ்சனா, கொடுக்கப்பட்ட கூற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கு பின்வரும் ஒன்றை தேர்ந்தெடு. இஃப் கோலன் பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் டபுள் கோலன் இஸ் ஏ லீஃப் இயர். இதற்கு ஆப்ஷன் எஸ் மாடுலேஷன் ஆஃப் 2 = 0, ஆவணா எக்ஸ் மாடுலேஷன் ஆஃப் 4 = 0, இஎனா எக்ஸ் ஸ்லாஷ் 4 = 0, இஎனா எக்ஸ் மாடுலேஷன் 4 = 0. நம்ம லீஃப் இயருக்கு என்ன விடை வேணும்? விடை ஆ, எக்ஸ் மாடுலேஷன் ஆஃப் 4 = 0. இதான் அந்த எக்ஸினுடைய மதிப்பை வந்து நான் அது 4ஆல் வகுத்து மீதி வந்து 0 இருந்தால் அது என்ன லீஃப் இயர் என்று கொடுக்கப்படுகின்றது. அடுத்து 10வது க்வெஸ்சன், டெஸ்ட் பைத்தான் செயற்கூறு வரையறுக்க பின்வரும் எந்த சிறப்பு சொல் பயன்படும்? இதற்கு ஆப்ஷன் ஆ வந்து டிஃபைன், ஆ பாஸ், இ டெஃப், இ ஒயில். இதற்கான விடை இ டெஃப். மாணவர்களே, இப்போ 10 1 மார்க் பார்த்துருக்கோம். 10 1 மார்க்லேருந்து கம்பல்சரி எக்ஸாமுக்கு 1 1 மார்க் க்வெஸ்சனு வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இரண்டு மதிப்பெண்கள் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அடுத்தது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, செயற்கூறு என்றால் என்ன? செயற்கூறு என்றால் என்ன மாணவர்கள், ஒரு குறிப்பிட்ட செயலினை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட பெயரிடப்பட்ட குறிமுறையினுடைய தொகுதியே செயற்கூறு எனப்படும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட செயலாக ஃபார் எக்ஸாம்பிள், 2 நம்பரை நீங்கள் கூட்டுத்தொகை கணக்குப்பட போகிறீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கூட்டுறோம்னு வச்சிங்களேன். அப்போ ஏதோ ஒரு செயல் செய்கிறோம், என்ன செயல் செய்கிறோங்க, கூட்டுத்தொகை. அப்போ ஒரு குறிப்பிட்ட செயலனை செய்வதற்காக வடிவமைக்கப்பட்ட பெயரிடப்பட்ட குறிமுறையின் தொகுதியே செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு நம்ம என்ன சொல்லலாம்னா, எக்ஸாம்பிள், டெஃப்ங்கிறது கீவேர்ட்ஸ், ஃபங்க்ஷனுடைய நம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். அப்போ நம்ங்கிறது என்னது, செயற்கூறுடைய பெயர். அது என்ன செயலை செய்கிறது, எக்ஸ் ப்ளஸ் ஒய்ங்கிறது கூட்டு என்னுடைய கூட்டுத்தொகை கணக்கிடப்படுகின்றது. 2 நம்பரை வந்து ஆட் பண்ணுறோம். சரிங்களா, அடுத்தது 2வது க்வெஸ்சன், செயற்கூறினுடைய வகைகளை எழுதுக. 1 வந்து பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள், 2வது வந்து என்னது உள்ளிணைந்த செயற்கூறுகள்,
மூணாவது வந்து லாம்டா செயற்கூறுகள், நான்கு என்னது தற்சுழற்சி செயற்கூறுகள். அப்போ செயற்கூறு வகை எத்தனை வகைப்படும், நான்கு வகைப்படும். அடுத்த க்வெஸ்சனு, செயற்கூறினுடைய முக்கிய நன்மைகள் யாவை? நிரலை வந்து சிறு தொகுதிகளாக பிரிக்க உதவுகிறது. நம்ம நிரல் எடுத்துட்டிங்கனாவே சிறு சிறு தொகுதிகளாக பிரிப்பதற்கு எது பயன்படுகின்றன, செயற்கூறானது பயன்படுகின்றது. ரெண்டாவது பாயிண்ட்டு, குறிமுறையினுடைய மறுபயனாக்கத்திற்கு உதவுகிறது. இந்த கோடை என்ன பண்ண, ரீயூசபிலிட்டி கோடு, கோடனா திரும்பி திரும்பி என்ன ரெக்கரேஷன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, செயற்கூறை பயன்படுத்தி ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கும் போது அப்படின்னா அது குறிமுறையை வந்து என்னது திரும்பி திரும்ப பயன்படுத்தி கொள்ளலாம். அதனால் குறிமுறையினுடைய மறுபயனாக்கத்திற்கு உதவுகிறது. அடுத்து மூணாவது பாயிண்ட்டு, செயற்கூறினுடைய செயல்பாடுகளை மாற்றம் செய்வது எளிதாகிறது. இந்த செயற்கூறின் செயல்பாடுகளை மாற்றம் செய்வது என்னது எளிதாக மாடிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அடுத்த க்வெஸ்சன், மாறியினுடைய வரையெல்லை என்றால் என்ன, அதன் வகைகளை குறிப்பிடுக. சரி, மாறியினுடைய வரையெல்லை என்பது நிரலின் அணுகக்கூடிய பகுதியை குறிக்கிறது. நம்ம மாறியினுடைய வரையலை என்பதுன்னா நிரலில் எந்த பகுதியை வந்து அணுகுகின்றோமோ அந்த பகுதியை குறிப்பது தான் மாறியினுடைய வரையல்லை. எந்த பகுதியில் மாறியை பயன்படுத்துகிறோமோ அதை குறிக்கிறது. எந்த பகுதியில் நம்ம மாறியை பயன்படுத்துகிறோமோ அதை குறிக்கிறது. மாறியினுடைய வகைகள் இரண்டு வகைகளாக கொடுக்கப்படுகின்றது. ஒன்று உள்ளமை வரையலை, மாறியினுடைய வரையலை இரண்டு பகுதியில் உண்டு. ஒன்று உள்ளமை வரையலை, ரெண்டாவது வந்து குளோபல் வரையலை. மாறியினுடைய வரையல் எதுனா இரண்டு பதில் சொல்லிருக்கோம், ஒன்று உள்ளமை வரையலை, ரெண்டாவது என்னது குளோபல் வரையலை. அடுத்த க்வெஸ்சனு, குளோபல் வரையலை வரையறு. சரி, குளோபல் வரையலை உடைய மாறியை நிரலில் எங்கு வேண்டுமானாலும் அணுக முடியும். குளோபல் வரையலைனா நம்ம என்ன எக்ஸாம்பிள், அது நீ வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளில கொடுத்தாலும் சரி வேரியபிளில் குளோபலாக அது என்ன பண்ணலாம், ஃபங்க்ஷன் உள்ளாரையும் செயற்கூறு உள்ளாரையும் அணுக முடியும். அதுக்கு தான் சொல்லலாம் குளோபல் வரையலை உடைய மாறியை வந்து நிரலில் வந்து என்னது எந்த பகுதி வேணாலும் அணுக முடியும். அதுதானது குளோபல் வரையல்லை. அடுத்த க்வெஸ்சன், தன்னைத்தானே அழைக்கும் செயற்கூறின் அடிப்படை நிபந்தனை என்றால் என்ன? தற்சுழற்சி செயற்கூறுக்கு கொடுக்கப்படும் நிபந்தனை அடிப்படை நிபந்தனை எனப்படும். இப்போ தற்சுழற்சி செயற்கூறுக்கு கொடுக்கப்படும் நிபந்தனை அடிப்படை நிபந்தனை. தற்சுழற்சினா திரும்பி திரும்பி அது ரிப்பீட் ஆகி அந்த ஒரு டெர்மினேட் ஆகிற வரைக்கும் நம்ம கண்டிஷன் கொடுத்து முடிகிற வரைக்கும் என்ன பண்ணோம், அந்த லூப்பு இப்போ ஃபார் லூப்பு டூ வெல் லூப்லாம் சுற்றுது இல்லையா, அதே போல் என்னது இங்கே தற்சுழற்சியாக சுற்றிட்டே இருக்கும். தற்சுழற்சி செயற்கூறும்போது கொடுக்கப்பட்ட நிபந்தனை அடிப்படை நிபந்தனை எனப்படும். இதுக்கு அடிப்படை ஒவ்வொரு தற்சுழற்சிக்கும் என்ன பண்ணணும்னா அடிப்படை நிபந்தனை கொடுக்கப்பட வேண்டும். ஏன்னா கண்டிஷன் கொடுக்கணும், ஒவ்வொரு தற்சுழற்சிக்கும் அது செயற்கூறினுடைய அடிப்படை நிபந்தனை கொடுக்கப்பட வேண்டும். இல்லையென்னால் மடக்கினது காலை வரையறின்றி இயங்கும். அப்போ என்ன ஒரு கண்டிஷன் இந்த நம்பர்லேருந்து இந்த வரைக்கும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபேக்டோரியல் அஞ்சு கண்டுபிடிக்கிறேன்னா என் ஈக்குவல் டு ஃபைன் கொடுக்குறோம் இல்லையா, அதுதானே அது கண்டிஷன். அப்போனா அடிப்படை நிபந்தனை அது அஞ்சினுடைய ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கும். அஞ்சினுடைய ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்க என்ன வரும், அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோ வரைக்கும் என்ன முடிஞ்சிடும். அதனால் தற்சுழற்சி செயற்கூறு என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்த க்வெஸ்சன், தன்னைத்தானே அழைக்கும் செயற்கூறுக்கு வரம்பை எவ்வாறு மாற்றியமைக்க வேண்டும்? எடுத்துக்காட்டுதற்கு, தற்சுழற்சி செயற்கூறுகள் தானமைவாகவே ஆயிரம் அழைப்புகளுக்கு பிறகு பைத்தான் தன்னைத்தானே அழைப்பதை நிறுத்திவிடும். இப்போ நம்ம எது நிபந்தனை கொடுக்கலனா என்ன பண்ணுவோம்னா தற்சுழற்சி செயற்கூறானது தானமையாக டிஃபால்ட்டாக என்ன பண்ணுவோம்னா ஆயிரம் அழைப்புகளுக்கு வந்து பிறகு என்னது பைத்தான் தன்னைத்தானே அழைப்பை நிறுத்திவிடும். ஆயிரம் வரைக்கும் சுரண்டு கொண்டே இருக்கும் தற்சுழற்சி. ஆயிரம் முடிஞ்சோன்னா என்னது அதே என்னது ப்ரோக்ராம் விட்டு வெளில வந்துடும். அப்போ வரம்புகளை மாற்றி அமைப்பதற்கு நம்ம வரம்புகளை என்ன பண்ணலாம், மாற்றி அமைக்கலாம். அதுக்கு என்ன கண்டிஷன் கொடுக்கலாம், லிமிட் SIYSIS டாட் செட் ரெக்ரெஷன் லிஸ்ட் லிமிட் வேல்யூ, இதுக்கு நம்ம வந்து வேல்யூ பயன்படுத்தப்படுகின்றது இந்த கண்டிஷன். எடுத்துக்காட்டு பாருங்கள், இம்போர்ட் SYS அதனுடைய ப்ரோக்ராம் நேமு SYS டாட் செட் ரெக்கரேஷன் 3000 டைம், அதனுடைய லிமிட் என்ன கொடுக்குறோம் 3000 டைம். இப்போ டெஃப்ஃபு ஃபேக்டோரியல் ஆஃப் என், டெஃப்ங்கிறது கீவேர்ட்ஸ் ஃபங்க்ஷனுடைய, ஃபேக்ட்ங்கிறது என்ன ஃபங்க்ஷனுடைய நேமு அதனுடைய என் வேல்யூ. இஃப் என் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோனா என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம்னா ஒன்றுங்கிறத வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இஃப் என் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஜீரோ என்றால் அதனுடைய விடை என்னது ஒன்று என்ற விடையை கொடுக்கும். எல்ஸ் அப்படி இல்லைனா ரிட்டன் என் ஆ என் ஸ்டார் மல்டிப்ளை ஃபேக்டோரியல் ஆஃப் என் மைனஸ் ஒன். அப்போ இந்த ரிட்டன் வேல்யூ என்னது என்னுக்கு வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, என்னுக்கு வந்து பின்னர் 2000 இன்ட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 2000 மைனஸ் ஒன்று 1999 அப்படின்னு அது ரிப்பீட் ஆகி அது முடிகிற ஜீரோ ஆகிற வரைக்கும் அது சுலபமானது சுற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் தற்சுழற்சி செயற்கூறு எடுத்துக்காட்டு. அடுத்தது உள்ளமை வரையலை வரையறு. ஒரு செயற்கூறினுடைய உடற்பகுதியின் உள்ளே அல்லது உள்ளமை வரையல்லையில் மாறியை அறிவிப்பது உள்ளமை மாறி எனப்படும். இப்போ உள்ளமை மாறினா என்னது, ஒரு செயற்கூறினுடைய உடற்பகுதியின் உள்ளே, ஒரு செயற்கூறினுடைய உடற்பகுதியின் உள்ளேயே கொடுக்கப்படுவதான இது உள்ளமை மாறி. உள்ளமை மாறினது அந்த பிளாக்குள்ளே கொடுக்கணும், அதான் உள்ளமை மாறி. லோக்கல் வேரியபிள்னு சொல்லுவோம். லோக்கல் வேரியபிள் என்ன பண்ணுவோம், அந்த செயற்கூறுக்குள்ளாவே
கொடுக்கிறதான அதே உள்ளமை மாறி என்று அழைக்கப்படுகிறது. அதான் ஒரு செயற்கூறினுடைய உடற்பகுதியின் உள்ளே அல்லது என்ன சொல்கிறாங்க, உள்ளமை வரை எல்லையின் மாறியை அறிவிப்பது உள்ளமை மாறி எனப்படும். 2 மார்க் மதிப்பெண் புரியுதுங்களாப்பா? 3 மதிப்பெண்கள் நம்ம இப்போ அடுத்தது பார்க்க போகிறோம். உள்ளமை மாறிகளுக்கான விதிமுறையில் எழுதுக. 1, வரையறுக்கப்பட்ட தொகுதிகள் மட்டுமே பயன்படுத்தப்படும். உள்ளமை மாறியினுடைய கண்டிஷன் சொல்கிறாங்க, உள்ளமை மாறிகளுக்கான விதிமுறையில் எழுதுக. இப்போ உள்ளமை மாறில நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம், அந்த தொகுதிக்குள்ளே கொடுக்குறது தானே அது, ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்குறது தானே அது உள்ளமை மாறி. சரி, இப்போ இதனுடைய கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க, வரையறுக்கப்பட்ட தொகுதிக்குள் மட்டுமே என்ன பண்ணணும், பயன்படுத்த முடியும். நீ எந்த தொகுதிக்குள்ளே வந்து அறிவிச்சிருக்கீங்களோ ஃபங்க்ஷனை உள்ளமை வேரியபிளை, அந்த தொகுதிகளை மட்டுமே தான் அது அணுக முடியும். அடுத்தது 2வது பாயிண்ட், செயற்கூறினுள் மாறி உருவாக்கப்படும் போது அது உள்ளமையாக அமையும். செயற்கூறினுள் மாறி உருவாக்கப்படும் போது என்னது அது உள்ளமையாக அமையும். அடுத்து 3வது பாயிண்ட், செயற்கூறு இயக்கப்படும் போது மட்டுமே உள்ளமை மாறிகள் உருவாக்கப்படும். செயற்கூறு இயக்கப்படும் போது மட்டுமே உள்ளமை மாறிகள் உருவாக்கப்படும். அடுத்தது 2வது கொஸ்டின், பைத்தானில் முழுதளவிய சிறப்பு சொற்களுக்கான அடிப்படை விதிமுறைகளை எழுதுக. பைத்தான் உள்ள முழுதளவிய சிறப்பு சொற்களுக்கான இதுக்கு என்ன விதிமுறை, அல்லது குளோபல் வரையலையினுடைய சிறப்பு சொல்லின் விதிமுறைகள் எழுதுக. நம்ம முன்னாடி கொஸ்டினில் என்ன பார்த்தோம், உள்ளமை மாறியினுடைய விதிமுறை. இப்போ 2வது 3 மார்க் கொஸ்டினில் என்ன பார்க்க போகிறோன்னா, குளோபல் வரையலையினுடைய விதிமுறை இல்லைங்களா. சரி, இதில் என்ன கண்டிஷன் கொடுக்குறாங்க, செயற்கூறுக்கு வெளியே அறிவிக்கும் போது அது தானாமைவாகவே குளோபல் ஆகும். இப்போ அதில் என்ன பண்ணோம், செயற்கூறுக்கு உள்ளார கொடுக்குறோம் உள்ளமை மாறியில். இதில் என்ன பண்ணுறோன்னா, செயற்கூறுக்கு வெளியே அறிவிக்கும் போது அது தானாமையாக என்ன பண்ணுது, குளோபல் ஆகின்றது. வெளியே கொடுத்தேன்னா அது குளோபல் என்ற, இதில் என்ன பண்ணணும், குளோபல் என்ற சிறப்பு சொல் பயன்படுத்த வேண்டியதில்லை. நீங்கள் வெளியே டிஃபால்ட்டாக கொடுத்துட்டானது அது குளோபல் என்ற சிறப்பு சொல்லை நம்ம பயன்படுத்த வேண்டியது அவசியம் இல்லை. டிஃபால்ட்டான இருக்கும் குளோபல் வேரியபிளாக எடுத்துக்கொள்ளும். அடுத்தது 2வது பாயிண்ட்டு, செயற்கூறினுள் முழுதளவிய மாறியை படிக்கும் மற்றும் எழுத குளோபல் சிறப்பு சொல் பயன்படுத்த வேண்டும். அடுத்து 3வது பாயிண்ட்டு, செயற்கூறிற்கும் வெளியே குளோபல் என்ற சிறப்பு சொல்லானது எந்த விளைவையும் ஏற்படுத்தாது. அடுத்தது 3வது கொஸ்டின், செயற்கூறினுள் முழுதளவிய மாறியை மாற்றம் செய்தால் என்ன நிகழும். செயற்கூறினுடைய முழுதளவிய மாறியை அணுக மட்டுமே முடியும், அவற்றை மாற்றம் செய்ய இயலாது. செயற்கூறின் முழுதளவு மாறியை என்ன பண்ணலாம், நம்ம அணுக மட்டும்தான் முடியும், அவற்றை என்ன பண்ண முடியாது, மாற்றம் செய்ய இயலாது அப்படிங்கிறாங்க. சரி, செயற்கூறினுடைய முழுதளவிய மாறியை மாற்ற, அதை மாற்றத்துக்கு என்னது, குளோபல் என்ற சிறப்பு சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதுக்கு என்னது, மாற்றுவதற்கு குளோபல் சிறப்பு சொல்லானது பயன்படுத்தப்படுகின்றது. எடுத்துக்காட்டு, X is equal to 0 வேல்யூ அசைன் பண்ணுறோம். எக்ஸுங்கிறது வேரியபிளு, அதுக்கு என்னது, 0 வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ X is equal to 0 என்னது, ஃபங்க்ஷனுக்கு வெளியே இருக்குது பாருங்கள், அந்த வேரியபிள் என்னது, இதுதான் குளோபல் வேரியபிள். ஓகேவா, டெஃப்ங்கிறது கீவேர்ட்ஸ், செயற்கூறினுடைய கீவேர்ட்ஸ் இதெல்லாம் தொடங்கும்னு சொல்லியிருக்கோம் டெஃப்ங்கிற வேர்டில். இப்போ ஆடுங்கிறது என்னது, செயற்கூறினுடைய பெயர். ஆடுங்கிறது என்னது, அது ஃபங்க்ஷனுடைய நேம், அதான் செயற்கூறினுடைய பெயர். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட், அது உள்ளார நம்ம பேராமீட்டர் எதுவுமே இல்லை, எம்டியாக வச்சுருக்கோம். இப்போ குளோபல் எக்ஸ், குளோ அந்த எக்ஸ் ஆனது என்னது, குளோபல்னு டிக்ளேர் பண்ணுறோம். அப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ வாசி பண்ணுறோம், X is equal to X plus 5 என்ன பண்ணியிருக்கோம், 0 அவசியம் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம், X is equal to 0 plus 5, அப்போ நம்ம என்ன டோட்டல் என்ன பிரிண்ட் ஆகும், 5 என்ற வேல்யூ வேணாது பிரிண்ட் ஆகும். 4வது கொஸ்டின் என்னது, சீல் மற்றும் ஃப்ளோர் செயற்கூறுகளை வேறுபடுத்துக. அப்போ சீல், 4வது கொஸ்டின் நம்மளது தான், சீலுங்கிறது செயற்கூறு, சீலுங்கிறது செயற்கூறு மற்றும் ஃப்ளோர் செயற்கூறு, ரெண்டு விஷயம் என்னது வேறுபடுத்த சொல்கிறாங்க. இப்போ சீல்னால் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா, மேலே உள்ளது, மேலே சீலிங் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா சீலிங் என்னும்போது மேலே உள்ளது என்பது ஒரு ஐடியா பண்ணி வைக்கணும். ஃப்ளோர் என்பது தர, அப்போ கீழே உள்ளது, அப்போ இதுக்குள்ள வேறுபாடு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், சீல் என்ற செயற்கூறு, இதனுடைய சீலுங்கிறோடைய செயற்கூறினுடைய பொது வடிவம் என்னென்னா, மேத். மேத்துனா மேக்ஸ் உள்ள ஃபங்க்ஷன் இல்லையா, ஏன்னா இதெல்லாம் அந்த டிஃபால்ட் ஃபங்க்ஷன், உள்ளே இருந்த செயற்கூறு, அந்த செயற்கூறு என்னது இது மேத்துங்கிற உள்ளே இருந்த செயற்கூறு, அதனால் மேத் டாட் சீல், சீலுங்கிறது இந்த ஃபங்க்ஷனுடைய செயற்கூறுடைய பெயர். அதுக்கு பராமீட்டர் அளவுபொருட்கள் என்ன கொடுக்குறோன்னா, எக்ஸ், சீல், சீல் ஆஃப் எக்ஸ், மேத் டாட் சீல் ஆஃப் எக்ஸ் என்பது என்னதான் கொடுக்குறோம். சரி, இதுதான் பொது வடிவம், இந்த பொது வடிவம். அடுத்தது இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ கண்டிஷன் சொல்கிறாங்க, இதுக்கு வேறுபாடு, எக்ஸை விட பெரிய அல்லது எக்ஸுக்கு நிகரான சிறிய முழு எண்ணை திருப்பி அனுப்பும். இது என்னோடய வேல்யூ என்ன எப்படி கொடுக்கணும்னா, சீல் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துட்டா, மேத் டாட் சீல் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸை விட பெரிய வேல்யூ கொடுக்கும், மதிப்பை கொடுக்கும். அப்படி இல்லைன்னா அது எக்ஸுக்கு நிகரான சிறு முழு எண்ணை திருப்பி அனுப்பும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலான்னா இதில் இப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கொடுக்குறோன்னு வச்சிங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் 26.7 26.7 இப்போ மேத் டாட் சீல் ஆஃப் 26.7 அப்படின்னு கொடுத்தா அதற்கு என்ன விடை கிடைக்கும்னா, இப்போ எக்ஸை விட பெரிய இப்போ 26.7 அப்படின்னா நம்ம என்ன கிடைக்கும், புள்ளிக்கு அப்புறம் உள்ள வேல்யூ எடுத்துகிட்டு என்ன பண்ணும், 27 என்பது விடை கொடுக்கும். 26.7 என்பதை புள்ளிக்கு அப்புறம் உள்ள என்னது எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 26 என்ற முழு எண்ணை கொடுக்கும். எக்ஸை விட பெரிய 27 இருக்கு இல்லையா, 26.7னா அதனுடைய எப்படி கிடைக்கும்னா 27 என்ற விடை கிடைக்கும். ஓகேங்களா, அதுதான் சீல் ஆஃப். அடுத்தது ஃப்ளோர். ஃப்ளோர் என்னது கீழேன்னு சொல்கிறோம் இல்லையா. இதனுடைய பொடி பொது வடிவம்னா மேத் டாட் ஃப்ளோர் ஆஃப் எக்ஸ், மேத் டாட் ஃப்ளோர் டாட் எக்ஸ். இப்போ ஃப்ளோர்னா நம்ம என்ன கீழே ஐடியா பண்ணிக்கணும், இதனுடைய கான்செப்ட் என்ன, எக்ஸை விட சிறிய எண், எக்ஸை விட சிறிய எண் அல்லது எக்ஸுக்கு நிகரான பெரிய முழு எண்ணை திருப்பி அனுப்போம். புரியுதுங்களா, சீல் என்னது எக்ஸை விட பெரிய எண்ணை அனுப்போம், டிஃப்ரெண்ட் பார்த்துங்க. ஃப்ளோர் என்னது எக்ஸை விட கொடுக்குற மதிப்போடனே சிறிய எண்ணை கொடுக்கும். சரி, அதே எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்மளை இங்கே என்ன எக்ஸுக்கு என்ன கொடுக்க போகிறோம்னா 26.7 கொடுக்குறோம்னு வச்சிங்களேன். 26.7னா சீலில் விட என்ன கிடைக்கும்னா 27 என்பதை கொடுக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுக்குதுன்னா 26 தான் கொடுக்கும். 26.7 நம்மளுக்கு என்ன ஆக்சுவலாக 27 எடுக்கணும் இல்லையா, ஆனால் எக்ஸை விட குறைந்த என்னது அதே 26 மதிப்பு தான் எடுத்துக்கொள்ளும். இப்போ சீலுக்கும் ஃப்ளோருக்கும் வேறுபட தெரியுதா, சீல்னா மேலே அப்படின்னு வச்சிங்க ஐடியா, ஃப்ளோர்னானது கீழே. அப்போ சீலுக்கும் ஃப்ளோருக்கும் உள்ள வேறுபாடு புரியுதா மாணவர்களே, புரியுது. சீல்னா அதிக, எக்ஸை விட நம்ம என்ன விலை கொடுக்குறோமோ அதோடைய அதிக மதிப்பு, ஃப்ளோர்னாது குறைந்த மதிப்பு. அடுத்தது 5வது க்வெஸ்சன், நம்ம கொடுக்கப்படுற வருடம் வந்து லீஃபர் விடுமா என்பதை சோதிக்க நிரலை எழுதுக. கொடுக்கப்பட்ட வருடம் வந்து என்னது லீஃபர் விடுமா, லீஃபர் விடுமா நம்ம என்னது ஒரு நாள் எக்ஸ்ட்ரா போகணும் இல்லையா, 365 ஆகும் இல்லையா. சரி, அதுக்கு ஒன்று நிரல் ஒய் சீக்வல் டு இன்டு ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் இயர் என்பது கொடுக்க போகிறோம். இஃப் ஒய் மாடுலேஷன் ஆஃப் 4 ஈக்குவல் டு 0 கோலன். சரி, இப்போ என்டர் இயருங்கிறது மேலே கொடுக்க போகிறோம். கீழே என்னது இப்போ கண்டிஷன் என்னது, இஃப் ஒய் ஒய்ங்கிற வேரியபிள் என்னது என்றது இயர். ஓகே, ஒய் இஸ் ஈக்குவல் டு நான் சொல்கிறேன் விளக்கிற பாருங்கள். இஃப் ஒய் மாடுலேஷன் ஆஃப் 4 ஈக்குவல் டு 0 இருந்தால் என்ன பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், லீஃப் இயர் என்ற விடை கிடைக்கும். புரியுதுங்களா, ஒய் மாடுலேஷன் ஆஃப் 4 ஈக்குவல் டு 0 இருந்தால் விடை வந்து என்னது மீதி வந்து 0 வந்தால் லீஃப் இயர் என்று விடை கிடைக்கும். அப்படி எல்ஸ், அப்படி இல்லை என்றால் நாட் லீஃப் இயர் என்ற விடையானது கிடைக்கும். சரி, இப்போ பாருங்கள், இப்போ என்றது இயர் ஒய்ஸ் ஈக்குவல் டு இன்டு இன்புட் ஆஃப் என்றது இயர், என்றது இயர் என்ன பண்ணால் 2019 என்பது உள்ளீடு கொடுக்குறோம். என்றது இயர் என்ன கொடுக்குறோம், 2019. இஃப் என்ன கண்டிஷன் பார்ப்போம், இஃப் ஒய்ங்கிறது என்னது 2019 மாடுலேஷன் ஆஃப் 4 ஈக்குவல் டு 0. சரி, இப்போ ஸ்லாஷுக்கும் இப்போ 2019/4 2019 மாடுலேஷன் ஆஃப் 4 என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ரெண்டுமே ஒரே ஒரு வித்தியாசம் என்ன வரும்னா 2019 தான் 4 வகுக்கும் இல்லையா, 4 வகுத்து மீதி நம்ம சொல்லாது இல்லையா, மீதி 0 இருந்தால் அது மாடுலேஷன். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் 8 மாடுலேஷன் ஆஃப் 4 ஈக்குவல் டு 0 பிறகு 8 மாடுலேஷன் ஆஃப் 4 என்ன கிடைக்கும், 0. 8 4 வகுத்து 2 டைம் கிடைக்கும், மீதி என்னது 0. வெறும் ஸ்லாஷ்னு போட்டால் என்னது 2. புரியுதுங்களா, மாடுலேஷனுக்கும் ஸ்லாஷுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா, நம்மளுக்கு மீதி 0 வந்தால் அது மாடுலேஷன். புரியுதுங்களா, வெறும் ஸ்லாஷில் என்ன பண்ணது பார்க்க மாட்டோம். அப்போ 2019 இயரை கொடுக்கும்போது அதனுடைய விடை என்னது நாட் லீஃப் இயர், அது வந்து என்னது 2019 4 வகுத்து ஈக்குவல் டு 0 வரல அப்படின்னா என்னது அந்த என்ன வருஷம், நாட் லீஃப் இயர் என்று விடையை நம்மளுக்கு என்னது கொடுக்கின்றது. அடுத்தது 6வது க்வெஸ்சன், செயற்கூறு கலப்பு என்றால் என்ன அல்லது செயற்கூறு தொகுப்பு என்றால் என்ன. நம்ம கலப்புனா நான் ஜென்ரலாக ஒரு மீனிங் பண்ணோம், எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறது தான் அப்படின்னு வச்சிங்க. ஒரு ஐடியா, கலப்பு என்பது என்னது எல்லாத்தையும் ஒன்றிணைப்பது, ஒன்று என்பது தான் கலெக்ஷன், கலப்புன்னு சொல்லுவோம் இல்லையா. அதை வச்சுட்டாவே நம்ம க்வெஸ்சன் எழுதலாம், அப்புறம் செயற்கூறு கலப்புனானது எல்லாத்தையும் ஒன்றிணைக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா வச்சிங்க. ஒரு செயற்கூறு திருப்பி அனுப்பும் மதிப்பை மற்றொரு செயற்கூற்றிற்கு செயலுருவாக, ஒரு செயற்கூறு திருப்பி அனுப்பும் மதிப்பு இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுவோம் மற்றொரு செயற்கூறுக்கு செயலுருவாக பின்னாலான அமைப்பில் பயன்படுத்தினால் அதற்கு செயற்கூறு கலப்பு என அழைக்கப்படுகின்றது. அடுத்த க்வெஸ்சன் பார்க்க போகிறோம், தற்சுழற்சி எவ்வாறு செயல்படுகின்றது. தற்சுழற்சி வெளிப்புற குறிமுறையிலிருந்து அழைக்கப்படுகின்றது. தற்சுழற்சியானது வெளிப்புற குறிமுறையிலிருந்து அழைக்கப்படுகிறது. அடிப்படை நிபந்தனையானது நிறைவேற்றப்பட்டால் நிரலானது ஏற்ற வெளியீட்டை கொடுத்து வெளியேறும். இப்போ தற்சுழற்சி செயற்கூறுனா இதுக்கு ஒரு நிபந்தனை கொடுக்கணும், நிபந்தனை கொடுத்தா தானே அது அதை முடிச்சுட்டு வெளில வரும். நிபந்தனை கொடுக்காமல இருந்தானே அது 1000 டைம் போயிட்டு
நம்ம ஏற்கனவே பார்த்துருக்க முடியாது. தற்சுழற்சி செய்யறதுக்கு என்ன பண்ணோம், ஏ நம்ம டிஃபால்ட்டாக ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டாக என்னது 1000 தடவை போயிட்டு என்னது அதே வெளில வந்துடும் ரிட்டர்ன். இப்போ நீ கண்டிஷன் கொடுத்தா 5 டைம் ஒன்று சுற்றிட்டு என்னது அந்த ரிட்டர்ன் செய்யறதுக்கு ஒரு விடையை கிடைக்கும். அதான் சொல்கிறாங்க பாரு, அடிப்படை நிபந்தனையானது நிறைவேற்றப்பட்டால் நிரலானது ஏற்ற வெளியீட்டை கொடுத்து வெளியேறும். அப்போ அடிப்படை நிபந்தனை நீ கொடுத்துட்டிங்கன்னா, அடிப்படை நிபந்தனை கொடுத்தனா அது நிரலானது ஏற்ற வெளியீட்டை கொடுத்து வெளியேறும், இல்லையென்னால் தேவையான செயல்பாட்டை தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும். அப்படின்னா என்னது அதே அழைச்சி தன்னைத்தானே அழித்துக்கொள்ளும், 1000 டைம் போய் நடும். சரி, அடுத்தது தேட்டாவது குவஸ்டின் பார்க்குறோம், செயற்கூறினை வரையறுக்கும்போது குறிப்பிடப்பட வேண்டிய குறிப்புகள் யாவை. ஃபஸ்ட்டு என்னென்னா டெஃப் என்ற, அதுதான் இம்பார்ட்டன்ட். ஒரு செயற்கூறுக்கு நம்ம என்ன பண்ணோம், டெஃப் என்ற சிறப்பு சொல் ஒன்று தொடங்கணும். ஒரு செயற்கூறு ஆரம்பிக்கும் போதுல என்ன இருக்குன்னா அதுக்கு டெஃப்னு வேடுங்கிற கீவேர்ட்ஸ் சிறப்பு சொல், இங்கிலீஷில் கீவேர்ட்ஸ்னுமோ தமிழ் என்ன சொல்லுவோம் சிறப்பு சொல். அப்போ டெஃப் என்ற சிறப்பு சொல்லானது இருக்கணும். ஒரு செயற்கூறை தொடங்கும் போதுக்கு என்ன இருக்கணும், டெஃப் என்ற சிறப்பு சொல்லுடனே தான் தொடங்கணும் அப்படின்னு அழைக்கும். சரி, அடுத்து என்ன, அது தொடங்கியாச்சா, அப்புறம் என்ன பண்ணா அடைப்புக்குறியுடன் முடிய வேண்டும். டெஃப்னு தொடங்குற இல்லையா, அது என்ன பண்ணுது அடைப்புக்குறியுடன் முடிஞ்சிருக்க வேண்டும். அடைப்புக்குறியானது கம்பல்சரி கொடுத்தாகணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, டெஃப் என்ற சிறப்பு சொல்லுடன் தொடங்கணும். அடுத்து என்ன பண்ணணும், அது அடைப்புக்குறியுடைய அடைக்கப்பட்டிருக்கணும். நெக்ஸ்ட்டு டெஃப்ங்கிறது ஒரு சிறப்பு சொல் தொடங்கியாச்சு, அப்புறம் நம்முங்கிறது என்னது செயற்குறி பேர் கொடுக்குற, இப்போ நம்முன்னு கொடுத்தனா அது அப்புறம் அடைப்புக்குறி நமக்கு பிறக்கிறதுலாம் அது செயற்குறி பார்த்துல என்னது அடைப்புக்குறி கொடுக்கணும். ஓகேவா, இப்போ நம் ஆஃப் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட்னு சொல்லுவோம் இல்லையா, டெஃப் நம்மு டெஃப்ங்கிறது சிறப்பு சொல் தொடங்கணுமா. அடுத்தது நம்முங்கிறது என்னது கீவேர்ட்ஸ், நம்முங்கிறது செயற்குறியுடைய பெயர், டெஃப்ங்கிறது கீவேர்ட்ஸ் சிறப்பு சொல், நம்முங்கிறது என்னது செயற்குறியினுடைய பெயர். அப்போ சிறப்பு சொல்ல தொடங்கிட்டோம், நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அடைப்புக்குறி கொடுக்கணும் இல்லையா, அப்போ செயற்கூறு முடியும் போது என்ன அடைப்புக்குறியோட கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு அளப்பொருட்கள் இருப்பின், அளப்பொருட்கள் ஏதாவது இருப்புன்னா அந்த அடைப்புக்குறிக்குள்ளே தானே கொடுக்கணும். அளப்பொருட்கள் இல்லைன்னா நீ என்னது ஒன்றும் கொடுக்க தேவையில்லை. அளப்பொருட்கள் இருந்தால் அந்த அடைப்புக்குறிகள் என்ன வேணுது நம்ம வேல்யூ கொடுத்தாகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், திரும்பி டெஃப், டெஃப்ங்கிறது சிறப்பு சொல்லணும் தொடங்கணும். அடுத்தது நம்முங்கிறது என்னது செயற்கூறுடைய பெயர். அப்போ அந்த அடைப்புக்குறிகள் என்ன பண்ணுதான் அளப்பொருட்கள் இருக்குன்னு வச்சுக்க, X,Y, அப்போ நான் எக்ஸுங்கிறது ஒரு வேல்யூ, ஒய்ங்கிறது ஒரு வேல்யூ, அப்போ அளப்பொருட்கள் ரெண்டு கொடுத்துருவோம் இல்லையா, அடைப்புக்குறியில் இதனை இதில் கொடுக்கணும், அடைப்புக்குறிகளும் கொடுக்க வேண்டும். அடுத்தது ரிட்டன் கூற்றை, ரிட்டன் கூற்று செயற்கூற்றை முடித்து வைக்கும். இப்போ செயற்கூறானது முடியும் போது எதில் இருக்குன்னா ரிட்டன் என்ற கூற்றோடு தான் முடியும், ரிட்டன் என்ற கூற்றோடு தான் முடியும். மாணவர்களே, நம்ம அடுத்தது 5 மதிப்பெல்லாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின், செயற்கூறு எத்தனை வகைப்படும் அவற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக அப்படிங்கிறாங்க. அப்போ செயற்கூறு வகைகள் எத்தனை அப்படின்னா, ஒன்று பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள். பயனர் வரையறுக்கும் செயற்கூறுனா யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், அதாவது நீங்கள் என்ன அந்த செயற்கூறுக்கு பெயர் கொடுக்குறீங்களோ அதுதான் அது பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள். அதான் ஒரு செயற்பாட்டை உருவாக்கி அதை பயன்படுத்துவதற்காக செயற்கூறினை வரையறுக்க வேண்டும். பயனர் அவருக்கு தேவையான செயற்கூறினை வரையறுக்க முடியும். நீங்கள் தான் கொடுக்கணும் அந்த செயற்கூறுக்கு பெயர். யார் கொடுக்குறது, யூசர். யூசர் ஸ்டூடெண்ட், நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த ப்ரோக்ராமுக்கு, ப்ரோக்ராமில் அந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறீங்களா செயற்கூறுக்கு, அந்த நேம் யார், நீங்கள் கொடுக்குறதா, அந்த நீம் கொடுக்குற நேம் தான் அது பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள். இதனுடைய சிண்டாக்ஸ் தொடரியல் எப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன ஆகணும், ஒரு செயற்கூறு எதில் தொடங்கணும்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டெஃப் என்ற சிறப்பு சொல்லும் தொடங்கணுமா. அப்போ டெஃப்ங்கிறது யூஸ் பயன்படுத்த தெரியுமா, டெஃப் செயற்கூறுடைய பெயர், செயற்கூறுடைய பெயர் கொடுக்கணும். அடுத்தது அளபொருட்கள், அடுத்தது செயல்பாட்டு தொகுதி, அது முடிச்சோன்னா செயல்பாட்டு தொகுதி ரிட்டர்ன். இப்போ எடுத்துக்காட்டு எக்ஸாம் சொல்கிறாங்க பாரு, சரி டெஃப், டெஃப்ங்கிறது சிறப்பு சொல் கீவேர்ட்ஸ் பயன்படுத்துகிறோம். ஹலோ, ஹலோங்கிறது என்னது ஒரு செயற்கூறினுடைய பெயர். என்ன பிரிண்ட் ஹலோ பைத்தான், அது என்ன பண்ணால் ஹலோ பைத்தானுங்க பிரிண்ட் பண்ண சொல்கிறோம், ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்போ ஹலோங்கிறது பைத்தானுக்குள்ள என்னது ஹலோ பைத்தான் என்பது விடை கிடைக்கும். புரியுதுங்களாப்பா, டெஃப் என்பது கீவேர்ட்ஸ், ஹலோ என்பது என்னது ஃபங்க்ஷனுடைய பெயர். அப்போ என்ன பண்ணாமல் பிரிண்ட் என்ன பண்ண சொல்லணும், ஹலோ பைத்தான், ஹலோ பைத்தான் இப்போ நம்ம சொல்லலாம், ரிட்டர்ன் வேல்யூ கொடுக்குது. அடுத்து என்னது ஹலோங்கிறது ஃபங்க்ஷனுடைய பெயர், செயற்கூறுடைய பெயர். இதனுடைய விடை என்ன கிடைக்குன்னா விடை ஹலோ பைத்தான் என்பது கிடைக்கும். இப்போ நீங்கள் கொடுக்குறது தான் டெஃப்னு ஹலோன்னு கொடுக்குறீங்க இல்லையா, ஹலோன்னு யார் கொடுக்குறது பயனர், அதாவது பயனர் வரையறுக்கும் செயற்கூறு. பயனர் நீங்கள் கொடுக்குற பெயர் தான் அதுக்கு ஹலோ என்பது என்னது, நீங்கள் என்னெல்லாம் கொடுத்துக்கலாம், டெஃப் நம்மு இதா, இல்லை டெஃப்பு ஃபங்க்ஷன் எஃப்யூஎன் என்ன, நீங்கள் என்ன கூடலாம் கொடுத்துக்கலாம். அதுதான் அது பயனர் பயன்படுத்தும் வரையறை தானே பயனர் வரையறுக்கும் செயற்கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றது. அடுத்தது பைத்தானில் உள்ளடக்கப்பட்ட செயற்கூறுகளை உள்ளிணைந்த செயற்கூறுகள். இப்போ உள்ளிணைந்த செயற்கூறுனா என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பயன்படுத்தணும் இல்லையா பயனர் வரையறுக்கும் செயற்கூறு, அது
இதெல்லாம் என்ன டிஃபால்ட்டாக பில்டின்னா இன்பில்டின்னா என்ன இருக்கும் பைத்தானில் இருக்கும் செயற்கூறுகள், அது என்னென்ன செயற்கூறுகள் இருக்கும் இதை நம்ம கொடுக்கும்போது ஏற்கனவே அது டிஃபால்ட்டாக இருக்கிற செயற்கூறு தான். இப்போ அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ் ஏபிஎஸ் ஏபிஎஸ்னு அப்சல்யூட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது என்னென்னா எண்களுடைய முழு எண்ணை திருப்பி அனுப்பும், முழு எண்களை வந்து திருப்பி அனுப்புவதுனா இதோட விடை. இப்போ அப்சல்யூட் ஆஃப் மைனஸ் டுவெண்ட்டி என்னால் அதுக்கு முழு என்னென்ன அது 20 என்ற முழு எண்ணை திருப்பி அனுப்பும். எடுத்துக்காட்டு புரியுதுங்களாப்பா. இப்போ இன்ஃபில்டின் ஃபங்க்ஷன் உள்ளிணைந்த செயற்கூறு, உள்ளிணைந்த செயற்கூறுனா என்னது டிஃபால்ட்டாக பைத்தானில் அந்த செயற்கூறானது இருக்கும், நம்மளே கொடுக்கக்கூடாது, அது என்னது டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் இது. ஓகே, அடுத்தது இன்னொரு அடுத்த செயற்கூறு என்ன சொல்லலாம் எக்ஸாம்பிள் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம்னா எஸ்கியூஆர்டி ஆஃப் எக்ஸ். இது என்ன பயன்படுத்தினா வர்க்க மூலத்தை திருப்பி அனுப்பும். இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் வர்க்க மூலத்தை திருப்பி அனுப்பும். வர்க்க மூலத்தை திருப்பி அனுப்புனா இப்போ ஸ்கொயர் ரூட்னு இல்லையா அது ஃபங்க்ஷன் உள்ளார என்ன கொடுக்குறோம் எக்ஸ், எக்ஸுக்கு நம்ம வேல்யூ என்ன கொடுக்குறோன்னா 49. அதான் பாருங்கள் மேத் டாட் ஸ்கொயர் ரூட் எஸ்கியூஆர்டி ஆஃப் 49 அப்படின்னு என்று கொடுத்தால் அதில் என்ன விடை கிடைக்கும் 7. அப்போ 49 ஸ்கொயர் வேல்யூ என்னது 7. 7 அப்போ ஸ்கொயர் பண்ணால் 49 விடை கிடைக்குது இல்லையா, அதான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகேவா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 என்றால் அதுக்கு என்ன விடை கிடைக்கும் 7 என்ற மதிப்பை திருப்பி அனுப்போம். இப்போ 7 ஸ்கொயர் பாருங்கள் 7 × 7 49. அப்போ 49 கொடுத்தா அதனுடைய விடை என்ன கிடைக்கும் 7 என்ற மதிப்பை திருப்பி அனுப்பும். அதான் ஸ்கொயர் ரூட்னுடைய ஒரு நெக்ஸ்ட்டு லாம்டா செயற்கூறுகள். லாம்டா செயற்கூறுகள் வந்து அனாமத்து செயற்கூறுகள் அல்லது பெயரில்லாத செயற்கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றது. இதுக்கு வந்து ஒரு பெயரே கிடையாது, பெயரில்லாத செயற்கூறு எதுனா லாம்டா செயற்கூறு தான், மீதிக்கெல்லாம் பெயர் இருக்கும், இந்த லாம்டா செயற்கூறுகள் மட்டும் என்னது பெயர் இருக்காது. இது எந்த சிறப்பு சொல்லுடன் தொடங்கும்னா லேம்டா என்ற சிறப்பு சொல்லுடன் தொடங்கும் வர இருக்கப்படுகின்றது. சிறப்பு சொல்லானது லேம்டா. அதுக்கெல்லாம் என்ன டெஃபு கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம பயனர் வரைக்கும் செயல்களெலாம் என்ன பண்ணுறோம் டெஃப் என்ற செயற்கூறுன்னு தொடங்கணும் இல்லையா. இது என்ன பண்ணணும்னா லேம்டா என்ற சிறப்பு சொல்லுடன் வரையறுக்கப்படுகின்றது. பாருங்கள் இப்போ தொடரில் பாருங்கள் லேம்டா அளபுருக்கள், லேம்டா அளபுருக்கள் கூட்டு எடுத்துக்காட்டு பாருங்கள் சம்மு ஈக்குவல் டு லேம்டா ஆர்கியூமெண்ட் 1, ஆர்கியூமெண்ட் 2 கோலன். இதில் என்ன விட கிடைச்சிடும் ஆர்கியூமெண்ட் 1 + ஆர்கியூமெண்ட் 2. இப்போ பிரிண்ட் பண்ண போகிறோம் சம் ஆஃப் 30, 40 இதனுடைய விடை என்ன கிடைக்கும் 70 என்பது விடை கிடைக்கும். அப்போ லேம்டா என்ற செயற்கூறானது பெயர் இல்லாத செயற்கூறு மற்றும் அனாமத்து செயற்கூறு என்று அழைக்கப்படுகிறது. அப்போ லேம்டா செயற்கூறுனா புரியுதாப்பா, லேம்டா செயற்கூறுனா என்ன சொல்லலாம் அனாமத்து செயற்கூறுன்னு சொல்லலாம் அல்லது என்னது இது பெயர் இல்லாத செயற்கூறு என்று அழைக்கப்படுகின்றது. இது ஒரே ஒரு முறை மட்டுமே அது பயன்படுத்தலாம். இதற்கு சிறப்பு சொல் என்னென்னு நம்ம பயன்படுத்தும் தொடரில் லேம்டா தான் பயன்படுத்த போகிறோம், இங்கே டெஃப்னு பயன்படுத்த விட லேம்டானு தான் பயன்படுத்தப்படும். அடுத்து தற்சுழற்சி செயற்கூறுகள். தற்சுழற்சி செயற்கூறுனா பாரு ஒரு செயற்கூறு தன்னைத்தானே அழைத்தால் தற்சுழற்சி, ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா அதே தான், ஒரு செயற்கூறானது தன்னைத்தானே அழைத்துக் கொள்வதுதான் அது தற்சுழற்சி செயற்கூறு என அழைக்கப்படும். ஓகே, இதுக்கு என்னென்ன அடிப்படை நிபந்தனை கொடுக்கணும், அடிப்படை நிபந்தனை கொடுத்துக்கணும். அடிப்படை நிபந்தனை கொடுக்கலன்னா அது பாட்டு சுற்றிக்கிட்டே இது வரைக்கும் போவோம், காலவரையின்றி இயங்கும், அது என்னது காலவரையின்றி மடகான இயங்கிக் கொண்டே இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லலாம் இல்லையா, இப்போ டெஃபு ஃபேக்டோரியல் ஆஃப் எண், டெஃப்ங்கிறது சிறப்பு சொல், ஃபேக்ட்ங்கிறது என்னது செயற்கூறு, அதுக்கு அளபொருட்கள் என்னது எண்ணுங்கிறது கொடுத்துருக்கோம். இஃப் என் ஈக்குவல் டு 0 எண்ணுங்கிறது வேல்யூ வந்து 0 இருந்தால், 0 என் ஈக்குவல் டு 0 இருந்தால் அதனுடைய விடை என்ன கிடைக்கும் 1 என்ற ஃபேக்ட் வந்து ரிட்டர்ன் ஆகும், 1 என்ற விடையை கொடுக்கும். என் ஈக்குவல் டு 0 அப்போ என் 0 இருந்தால் அப்போ என்ன கிடைக்கணும் என் 1 என்ற விடை கிடைக்கும். அப்படி இல்லை என்றால் ரிட்டன் இப்போ என்ன கொடுக்குறோம் என், இப்போ என்னுடைய வேல்யூ இப்போ என்னோட வேல்யூ நம்ம என்ன 5 கொடுக்குறோம், 5 ஃபேக்ட் 5 - 1 5 - 1 இப்போ 5 ஃபேக்ட் ஆஃப் என்ன 4. அப்போ திரும்பி போவோம் இப்போ என்ன அது 5 4 4 = 0 பார்க்கணும் ஓகேவா, அப்போ என்ன எல்ஸ் பாட்டு ஒர்க் ஆகும், திரும்பி எப்படியே ரிப்பீட் ஆகும் எது வரைக்கும் போகணும் 0 வரைக்கும் போவோம். அப்போ என்ன ஆகணும் உங்களுக்கு ஃபேக்டோரியல் 5 கிடைக்கும், 5 எப்படி கிடைக்குன்னா 5 × 4 × 3 × 2 × 1 ஒன்றுக்கு அப்புறம் என்னது 0 ஆகிடும். அப்போ என்னது இது வரைக்கும் ரிட்டர்ன் ஆகிட்டே என்னது 5 ஃபேக்டோரியல் நம்ம என்ன விடை கிடைக்குன்னா 120 என்பது விடையை கிடைக்கும். மாணவர்களே அடுத்த வகுப்பில் சந்திப்போம், நன்றி.